பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு கிறிஸ்மஸ் எபிசோட் அப்படிங்கறதுனாலே ரொம்பவே ஜாலியா ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு போட்டியாளருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஆரி ப்ரோவுக்கு அனிதா கொடுத்த கிஃப்ட் ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லலாம். அனிதா வந்து ஆரி ப்ரோவுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ப்ரஷ்ஷும் காது குடையிற பட்ஸையும் கிஃப்டா கொடுக்குறாங்க. அது கொடுத்தது மட்டும் இல்லாம அது கொடுத்ததுக்கான விளக்கத்தை வேற கொடுக்குறாங்க. பாலாவும் இன்னைக்கான எபிசோட் கடைசியில கொஞ்சம் பேசினாரு. அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது பிக் பாஸ் வந்து நம்ம போட்டியாளர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே தயார் பண்றாங்க. அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு யார் வந்து யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்றாங்க. எல்லாருமே ஒரு ஆள் பேரை தான் சொன்னாங்க. நம்மளோட ரம்யா மட்டும் ரெண்டு பேர் பேரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ரம்யா சொன்னது அனிதாவுக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த கிஃப்டை அனிதாவுக்கு கொடுங்க. அனிதாவுக்கு வேற யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கிஃப்டை சிவானிக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான நாள் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்றாரு, உங்க கிஃப்ட்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ கடியில இருக்கு, எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கிஃப்ட்லயே அது யாருக்கான கிஃப்ட் அப்படிங்கிற பேர் ஒட்டி இருக்கு. அதனால ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கிஃப்டை பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்க்கும் போதே அதை யார் நமக்கு அனுப்பியிருப்பா அப்படிங்கறத அவங்களே கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆரி ப்ரோ மட்டும்தான் எனக்கு யாருமே கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன், இந்த வீட்டுல என்னை யாருக்கும் பிடிக்காது, எனக்கு யாரு கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ப்ரஷ்ஷும் காது குடையிற பட்ஸும் இருக்கு. பார்த்த நமக்கு தான் கடுப்பா இருந்துச்சு, இப்படி கிஃப்ட் அனுப்புறதுக்கு அனுப்பாமே இருந்திருக்கலாமே, அந்த மனுஷனுக்கு வராமையாவது இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அதையும் ஆரி ப்ரோ சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த வார தலைவருக்கான போட்டி நடக்கு. அந்த போட்டியில யாரெல்லாம் பங்கு பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆரி ப்ரோ, ரியோ, சோம் இவங்க மூணு பேரும் தான். இந்த போட்டியை பொறுத்தளவுல ஒரு ஸ்பூன்ல தெர்மோகோல் பால்ஸ அள்ளி வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பவுல்ல கொண்டு நிரப்பணும். அப்படி யாரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நிரப்புறாங்களோ அவங்க தான் அடுத்த வர தலைவர். இந்த போட்டியை பொறுத்தளவுல எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தெர்மோகோல் பால் அப்படிங்கறதுனால அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே பாதி வெளியே பறந்துருது. இருந்தாலும் ரொம்பவே ட்ரை பண்ணி பண்ணாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல அந்த பவுல ஃபுல்லாவே நிறைச்சது நம்மளோட ஆரி ப்ரோ தான். அந்த வகையில அடுத்த வார தலைவரா ஆரி ப்ரோவை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாலா சொல்றாரு, ஆரி ப்ரோ தான் நிறைச்சிருக்காரு, இருந்தாலும் அவர் நிறைய வாட்டி அந்த கோடுகளை தாண்டி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாஸ்க் ரூல்ல அதை பத்தி ஒண்ணுமே போடல, அதனால தலைவரா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாலாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. கடந்த ரெண்டு வாரமாவே ஆரி மேல கோவப்படுறாரு, ஆரிய பத்தி புறம் பேசுறாரு, ஆரிய பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆறாரு. அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு ஃபன் டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டியாளர்கள் ஒவ்வொரு ஆளா கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுலையும் வச்சு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்ல ஆன்சர் பண்றவங்க கிஃப்ட் எடுக்கிறதுக்கு 30 seconds கொடுக்குறாங்க. முதல்ல தப்பான ஆன்சர் பண்ணி ரெண்டாவது கரெக்டான ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 seconds கொடுக்குறாங்க. ரெண்டு தவறான பதில்கள் கொடுத்து மூணாவது தான் கரெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு 10 seconds அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்தளவுல எல்லாருமே கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. நம்மளோட சோம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தப்பான ஆன்சர் சொல்லி ரெண்டாவது கரெக்டான ஆன்சர் சொல்றாரு. அந்த வகையில சோமுக்கு மட்டும்தான் 20 seconds கொடுக்கப்படுது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுக்கு கொடுக்குற டைம்ல எவ்வளவு பரிசுகளை எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு பரிசுகளை எடுத்துட்டு வரலாம். அந்த வகையில பால நிறையவே பரிசுகளை கொண்டு வர்றாரு, சோம் ரெண்டு தான் கொண்டு வர்றாரு, மீதி எல்லாருமே அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வந்தாங்க. அனிதா அவங்களுக்கு மீறியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிஃப்டையுமே பிளாஸ்மா டிவி முன்னாடி அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்றாரு, பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா, ஓபன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு. எல்லாருக்குமே அவங்க வீட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களோட ஃபேன்ஸ் அனுப்பியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமும் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில எல்லா போட்டியாளர்களுக்கும் பெரிய பரிசு மலை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆரி ப்ரோக்கு ஜெயச்சந்திரன் வகையில ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்திருந்தாங்க. 10,000 மதிப்பான கிஃப்ட் வவுச்சர் கொடுத்திருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, தலைவர் போட்டியில ஜெயிச்சதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல இதுவரைய எந்த தலைவருக்கும் கிடைக்காத பரிசு நம்மளோட ஆரி ப்ரோக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரி ப்ரோவுக்கு மட்டும்தான் கேப்டன்சியில ஜெயிச்சதுக்கு 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பிக் பாஸ் வந்து ரெண்டு டீமா பிரிய வச்சு அவங்கள கேக்லாம் செய்ய வச்சாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கேக்குக்கு என்னெல்லாம் சேர்க்கணும், எந்த டைம்ல செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் சொன்னாரு. ரொம்பவே ஸ்பீடா சொன்னாரு. ரியோவுக்கும் கேபிக்கும் சொன்னதை மட்டும் தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா
நம்ம பிக்பாஸ் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான டின்னர், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் பார்ட்டி, ஸ்னோஃபால் அப்படின்னு ரொம்பவே களைகட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சி. கடைசியாக எல்லாருமே டின்னர் சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பாலா ஒன்று சொன்னார், இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற 10 பேருமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவங்க தான், இல்லைனா டாப் 10க்குள்ளே வந்திருக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது, உங்கள் கூடெல்லாம் பயணம் பண்ணது நான் ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாலாவை பொறுத்தளவில் இன்றைக்கி யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறாரோ நாளைக்கு திட்டுவார். பாலாவை பொறுத்தளவில் பிக்பாஸ் வீட்டோட குடியேறன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்மளோட விஷப்பாட்டிலும் சொல்லுது, பாலாகிட்டையும் நான் கற்றுக்கிட்டேன், அவன் என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிப்பான். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்டை பேசுகிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி பாலாவை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா அனிதா, அனிதா வந்து ஆரிக்கிட்டையும் பாலாகிட்டையும் சாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரிக்கு கிஃப்ட் அனுப்புனதுக்கு காரணம்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து துணி துவைக்கிற ப்ரஷ் அனுப்புனதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டைகள் எல்லாம் துணியில் இருக்கிற கரையை கழுவுற மாதிரியே கழுவி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஸ் அனுப்புனதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஸை வச்சு காதை க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்கிறத தான் க்ளீன் பண்ணோம், உள்ளே குத்துனா வலிக்கும், அதே மாதிரி தான் நமக்குள்ள பிரச்சனையும் மேல்டாப்ல முடிச்சுக்கிடுவோம், ரொம்பவே ஓவரா ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனி அனிதா கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆரி ப்ரோ ஃபைட் பண்ற அளவுக்கு அனிதா பெரிய ஆளும் கிடையாது. எப்படினாலும் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறது அனிதா தான். இனி அவங்க கிட்ட சண்டை போட்டா என்ன, போராட்டி என்ன? இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் பாலா மன்னிப்பு கேட்டது, அனிதா மன்னிப்பு கேட்டது மட்டும்தான் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் பாலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.